Hi friends, welcome to my channel. This is Satya from Satya Vlogger. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு மெமரபுளான ஒரு மூமெண்ட் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஃபஸ்ட் அப்ராட் ட்ரிப் டு ஹாங்காங். நாங்கள் வந்துட்டு ஹாங்காங் வந்து என்னோடய மேரேஜ் டேட் அன்றைக்கே ட்ராவல் பண்ணோம். அதுதான் ரொம்ப ரொம்ப மெமரபுளான மூமெண்ட் எனக்கு. என்னோடய மேரேஜ் டேட் பார்த்தீங்கன்னா February 15, 2015. நாங்கள் ட்ராவல் பண்ண டேட்டும் சேம் டேட் தான். நாங்கள் வந்து நைட் ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்கான மூமெண்ட்டாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஜாலியாக வந்து நாங்கள் கிளம்பினோம். என்னோடய மெமரபிள் மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் மெயினாக ஏன் அந்த டைமில் கிளம்பினோம் அப்படின்னா அது சைனீஸ் நியூ இயர். ஸோ அதை பார்க்குறக்காக தான் நாங்கள் மெயினாக கிளம்பியிருந்தோம். ஸோ என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்துட்டு பெங்களூர் போகணும். அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு திருப்பி பெங்களூர்லேருந்து தான் நாங்கள் ஹாங்காங் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நைட் பார்த்திங்கன்னா 1:30 எங்களுக்கு வந்துட்டு பெங்களூரில் ஹாங்காங் ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் மண்டபத்துலேருந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட் போயிட்டு அங்கே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் 1:30 ஃப்ளைட்டுக்காக. அது வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுங்கிறங்காட்டி. இதெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க என்னோடய ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேத்தே பசிபிக் ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஹாங்காங் ட்ராவல். 2015 அப்படி அந்த இயரில் பார்த்தீங்கன்னா வீசா வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓன்லி பாஸ்போர்ட் இஸ் எனஃப் ஃபார் ட்ராவலிங் டு ஹாங்காங். ஸோ இப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீசா வந்து கேட்குறாங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளைட்டுங்காட்டி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இது வந்து நான் ஃப்ளைட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 hours 25 minutes எங்களுக்கு ஜேர்னி இருந்தது. ஸோ நாங்கள் 7:00 வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஹாங்காங் ஏர்போர்ட்டுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சைனீஸ் நியூ இயர் நைட்னு. ஸோ 19/2/2015 செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஹாங்காங் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் மக்காவ் போயிட்டோம். மக்காவுக்கு நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா ஃபெரி ரைட் மூலமாக போனோம். ஃபெரி ரைட் டைமிங் பார்த்திங்கன்னா 1 hour எடுத்துக்கும். அங்கேருந்து ரீச் ஆகிட்டு மக்காவில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு 3 days ஸ்டே இருந்தது. திருப்பி நாங்கள் வந்துட்டு ஹாங்காங் ரிட்டர்ன் வந்து நாங்கள் 19th வந்துட்டோம் சைனீஸ் நியூ இயர் பார்க்குறதுக்காக. ஸோ மக்காவை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்து சைனீஸ் நியூ இயர்க்காக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக ரெட் கலராக இருந்தது. ஏன்னா அவங்களோட ரொம்ப ஃபெஸ்டிவல் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் தான். நாங்கள் வந்து இது வந்து என்னோடய ஹோட்டல் ரூம், ஹோட்டல் பேனரோமா பை ரோம்பஸ்லாம் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிம்ஷா ஷூ ஹாங்காங்கில். அது வந்து ஒரு அர்பன் ஏரியா. இதுதான் என்னோடய ரூம். ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அவுட்சைட் வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து நைட் டைம் எடுத்தது, நாங்கள் போய் ரீச் ஆனோன்னா நாங்கள் எடுத்தது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவுட்சைட் வியூ எப்படி இருந்ததுங்கிறது காட்டுறேன். இதாங்க மார்னிங் எடுத்தோம். எங்களோடய ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நாங்கள் 36th ஃப்ளோர் புக் பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து அந்த சைனீஸ் நியூ இயர் ஃபயர் கிராக்கர்ஸ் இருக்கும், நைட் வந்து பர்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்க்குறக்காகவே நாங்கள் மெயினாக வந்து அந்த ஃப்ளோர் புக் பண்ணியிருந்தோம். அப்போ தான் வியூ நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறங்காட்டி. பார்த்தீங்கன்னா இது அர்பன் ஏரியா. ஸோ ஃபுல்லாக பில்டிங் ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் ஹார்பர். ஹார்பர் நேம் பார்த்திங்கன்னா விக்டோரியா ஹார்பர். இங்கே தான் வந்துட்டு நம்ம ஃபெரிஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ஃபெரி மூலமாக தான் நம்ம வந்து மக்காவ் போகணும். மக்காவுக்கு வந்து ரொம்ப 1 hour தாங்க டைம். அந்த மக்கா போகிற ரைடும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த சீயில் வந்து நம்ம ஃபெரியில் போகிறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா கவுலூன் சிட்டின்னு சொல்லுவாங்க ஹாங்காங்கில். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் சைனீஸ் நியூ இயர் பார்க்குறதுக்காக. ஃபெரிஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அது அங்கேருந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த பார்த்திங்கன்னா சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆயாச்சு. நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா 30 minutes வந்து நான்ஸ்டாப் ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து பர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லேசர் லைட்டும் வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு இருந்தது. எல்லாமே ஒட்டுக்க ஒரு காம்பினேஷனாக சூப்பராக இருந்தது. அது வந்து ஹார்ட் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்பில், நிறைய ஷேப்பில் வந்துட்டு ஃபயர் கிராக்கர்ஸ் இருந்தது. இப்போ சைனீஸ் நியூ இயர் பற்றி இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதனால் வந்து எல்லாம் ரெட் கலராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இது வந்து நாங்கள் ஹோட்டல் ரூம்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். 30 minutes எங்கேயுமே நகரலிங்க, ஒரே இடத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். கண்ணு எங்கேயுமே போகல. அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த
இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த டேட்னால் அது வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு டேட் வந்து மாறிட்டே தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஜனவரியிலேருந்து பிப்ரவரிக்குள்ளே தான் அந்த அவங்களோட சைனீஸ் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கே. அது வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க டேட் வந்துட்டு, ஃபுல்லாக ஒரு 15 டேஸ்லேருந்து ஒரு 25 டேஸ் வரைக்கும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப கிராண்டாக. பார்த்திங்கன்னா அது வந்துட்டு லேட்டன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனா என்னென்னா வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவலோட 15th டே, அதை தான் வந்து லேட்டன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க, பீக் டே. ஸோ அந்த கடைசி நாள் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கடைசி நாள், ரொம்ப கிராண்டாக அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீக் லீவ் ஹாலிடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைனீஸ் நியூ இயருக்கு வந்துட்டு எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் லீவ் கொடுத்துட்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் விண்டர் வெக்கேஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் அங்கே நியூ இயருங்கிறது. நம்ம வந்து ஒரு நாள் கொண்டாடிட்டு விட்டுருவோம், அவங்க வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் அந்த வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப கிராண்டாக அங்கே வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் மட்டும் இல்லை, தாய்வான், சிங்கப்பூர் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டாடுறாங்க அங்கே. ஸோ இது வந்து ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் அந்த ஏரியாவில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏன் வந்து ரெட் கலரில் இருக்குது, ஃபுல்லாமே ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னென்னு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் அவங்களோட மெயின் தீமே. ஃபுல்லாமே லேட்டன்ஸ் ஆகட்டும், அவங்களோட கர்ட்டன்ஸ் ஆகட்டும், பேப்பர் கட்டிங் ஒர்க்ஸ் ஆகட்டும், டெக்கரேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அவங்களோட சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ், வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வந்து அதில் காட்டுறாங்க ரெட் கலரில். ரெட் கலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குட் லக்கையும் ஈவில் ஸ்பிரிட்டெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறக்காகவும் அவாய்ட் பண்ணுறக்காக தான் வந்து ரெட் கலர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க மெயினாக. அது அவங்களோட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவா நியன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் என்னென்னா பாசிங் எ இயர், ஒரு இயரை கடந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. மான்ஸ்டர்னா ஒரு பூதம், அவங்க வந்து அது கொடூரமான ஒரு மிருகம் அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அந்த நியன் அப்படிங்கிற மான்ஸ்டர். அது வந்துட்டு லைஃப் ஸ்டாக், அதாவது ஆடு மாடு கோழி, அதுக்கப்புறம் கிட்ஸ் குழந்தைகளெல்லாம் வந்து அது வந்து எடுத்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மான்ஸ்டர், அந்த நியன் அப்படிங்கிற மான்ஸ்டர் வந்து அழிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு சைனீஸ் நியூ இயர் வந்து இவ்வளோ கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மெயினாக இந்த மான்ஸ்டருக்கு வந்து பிடிக்காத ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் ஃபயர் கிராக்கர்ஸ். ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கிராண்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து கிராக்கர்ஸ் வந்து பர்ஸ் பண்ணுறது, ரெட் கலர் கண்ட்ரி ஃபுல்லாமே வந்து ரெட் கலரில் வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுறது. அதை வந்து அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அழிக்கிறதுக்காகவும் அதை வந்து வரவிடாமல் பண்ணுறதுக்காகவும் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சைனீஸ் பீப்புளோட பிலீவாக இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து இது இவங்க வந்து சைனீஸ் நியூ இயர்க்கு வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயின் தீமாக வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபன் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து நியூ க்ளோத்ஸ் எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாமே வந்து என்வலப் கவரும் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆண்ட், அதுக்கப்புறம் எல்டர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மணி வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணி ஒரு பாக்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு என்வலப் மூலமாக அவங்களோட செலிப்ரேஷனை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து வேரியஸ் டெலிஷியஸ் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நியூ இயரில். மெயினாக அந்த குழந்தைங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க இந்த மொமெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் மெயினாக அவங்களுக்காக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய மக்காவ் ட்ராவல், அதுக்கப்புறம் டிஸ்னிலேண்ட், அதுக்கப்புறம் எங்கெங்கே நாங்கள் ஸ்டே பண்ணோம், என்னென்ன ப்ளேஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான மெமரிஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.